हेलो गाइस, वेलकम टू पद्विक्षा। सो कॉमर्सल पातिंगना वी आर हेडिंग टू चैप्टर 10। चैप्टर 10 वंदे यूनिट 3 ले सर्विस बिजनेस 1 ले वंदे चैप्टर 10 रिजर्व बैंक ऑफ इंडिया। सो रिजर्व बैंक ऑफ इंडिया ओडा इंट्रोडक्शन, रिजर्व बैंक ऑफ इंडिया ना येन एंड फ्यू एग्जांपल्स इदला ना इंदे वीडियो ला पाका पोरो। सो रिजर्व बैंक ऑफ इंडिया நீங்க இந்த வேர்ட் கேட்கும்போது கண்டிப்பா இந்த RBI, சோ RBI இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி நீங்க எங்கயுமே கேட்டிருக்க மாட்டீங்க, பட் நவ யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் RBI னா என்ன. ஜஸ்ட் நார்மலா உங்களுக்கு இப்போல இருந்து வி ஆர் லேர்னிங் ஃபார் அவர் ஃபியூச்சர். சோ ஃபியூச்சர்ல நிறைய டைம் இந்த RBI சாப்டர் வரும், RBI டாபிக் வரும். இது வந்து சாப்டரா வரலனாலும் எந்த ஒரு சாப்டர்லயும் ஒரு பகுதியா வரும் RBI. சோ RBI எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அண்ட் நார்மலாக ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்கன்னா RBI-னா என்னென்னா ஒரே வேர்டில் ஆன்சர் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ RBI அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம்னா, வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட் RBI-னா என்ன. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்ரி கண்ட்ரி வி ஹாவ் அ சென்ட்ரல் பேங்க். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் பேங்க் பற்றி உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கேருந்து தான் எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் இந்தியா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க்லேருந்து தான் எவ்ரி ஸ்டேட்ஸ் தே கெட் தேர் இஷ்யூ. ஸோ அவங்க நோட் இஷ்யூ பண்ணணுன்னாலும், ஸோ நம்ம இப்போ வி ஆர் யூஸிங் நோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 10 ரூபீஸ் யூஸ் பண்ணுவோம், 20 ரூபீஸ் யூஸ் பண்ணுறோம், புதுசாக 10 ரூபீஸ் அண்ட் 20 ரூபீஸ் அண்ட் நோட்ஸ் இஷ்யூலாம் இவங்க தான் பண்ணுவாங்க. தே ஹாவ் த அத்தாரிட்டி, அண்ட் எந்த ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணணுன்னாலும் இங்கே தான் நம்ம இந்த சென்ட்ரல் பேங்க்கில் தான் நம்ம அத்தாரிட்டி கேட்கணும். இவங்க கிட்டே கேட்டு இவங்க ஓகே சொல்லி லைசன்ஸ்லாம் செக் பண்ணால் தான் நம்ம ஒரு பேங்க் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் நம்ம எந்த ஒரு லோன் எடுத்தாலும் இந்த பேங்க், சென்ட்ரல் பேங்க் சொல்லி அந்த லோனில் குறிப்பிட்டு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எந்த ஒரு பேங்க்குமே பண்ணுவாங்க. அதை தான் நம்மளுக்கும் சொல்லுவாங்க ஆஸ் அ கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கண்ட்ரிக்கு ஃபுல்லாகவே இவங்க மட்டும்தான் கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் கொடுக்குறவங்க யாருன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி. ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப், இப்போ நான் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போகிறேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் USA, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுனைடெட் கிங்டம், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ USA-க்கு வந்து பார்த்தீங்கன்னா FRS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் சிஸ்டம். UK-க்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளோட இந்தியாவுக்கு நான் இந்த டாப் 3 கண்ட்ரீஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கண்ட்ரி வந்து இந்தியா, அண்ட் டாப் 2 கண்ட்ரீஸ் UK அண்ட் USA. ஸோ யார் வேணாலும் உங்கள் கிட்டே வந்து வாட் இஸ் RBI அப்படின்னு கேட்டால் RBIயோட டெஃபினிஷன் சொல்லணும், RBIயோட மீனிங் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. RBI இஸ் அ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. தே கிவ் அத்தாரிட்டி ஃபார் ஆல் த கண்ட்ரி. கண்ட்ரி மொத்தம் இருக்கிற எல்லா பேங்க்குமே அவங்க தான் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. என்ன ஒரு விஷயம், ஒரு இந்த கண்ட்ரியில் இப்போ யூ ஹாவ் த மணி, ஸோ என்கிட்ட வந்து கேபிட்டல் போடுறதுக்கு, முதலீடு போடுறதுக்கு மணி இருக்குது, பேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு மணி இருக்குன்னா நான் நேராக RBI கிட்டே போயிட்டு தான், என்கிட்ட இவ்வளோ மணி இருக்குது, நான் பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பேங்க் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபார்மர்ஸ்க்காக பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ ஹாவ் டு ஆஸ்க் தெம். ஸோ RBI கிட்ட லைசன்ஸ் காட்டி, லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ RBI கிட்ட தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து லைசன்ஸை வாங்கி நம்ம நடத்த முடியும். ஆர் எல்ஸ் நான் ஃபாரினில் இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் USA, USAலேருந்து நான் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணணும், நான் அங்கே வெல் நோன் பேங்க் எனக்கு இருக்குது. ஸோ வெல் நோன் பேங்க்கை நான் வந்து இந்தியாவிலையும் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன், ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும், நான் RBI கிட்ட இருந்து எந்த ஒரு பவர் இல்லாமலும், RBI கிட்டேருந்து அந்த அத்தாரிட்டி வாங்காமல், ஓகேன்னு வாங்காமல் நான் எந்த ஒரு பேங்க்கும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியது தான் RBI. இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது RBI பற்றி, வி வில் பி லேர்னிங். ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரடக்ஷன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க யார் வந்து உங்ககிட்ட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியானா என்னன்னு கேட்டால் RBI சொல்லணும், RBI-னா என்னென்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தட்ஸ் இட். ஸோ ஒன் வேர்ட் ஆன்சர்னால் அதுதான், மேபி MCQலையும் கேட்கப்படலாம்.
ஸோ எதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பிஸ்னஸை படிக்கணும், எதுக்கு நம்ம சர்வீஸ் பிஸ்னஸ் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம படித்தது வி ஹாவ் லேர்ன்ட் லாட். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். பட் சர்வீஸ் பிஸ்னஸஸ், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா எனக்கு நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக தேவை. நார்மலாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் தேவை. லைக் என்னோடய பிஸ்னஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் தேவை, என்னோடய பிஸ்னஸ்க்கு ஏஜென்ட்ஸ், ஸோ நான் வந்து பொருள் வாங்குறதுக்கு ஏஜென்ட்ஸ் தேவை, அண்ட் ஏ பிஸ்னஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் தேவை, அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது இல்லையா, அதுதான் சர்வீஸ் பிஸ்னஸ். ஸோ எஜுகேஷனல், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் த லைக் சர்வீஸ் பிஸ்னஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் சென்ச்சுரிஸ். இட்ஸ் ப்ராமினன்ஸ் இன் த குளோபல் ட்ரேட் இஸ் ஆஃப் ரீசன்ட் ஆரிஜின், தட் இஸ் ஆஃப்டர் 1970. ஸோ சர்வீஸ் பிஸ்னஸ் எப்போ வந்து வந்துச்சுன்னா 1970க்கு அப்புறமா தான் வந்தது. ஸோ த சர்வீசஸ் செக்டார் ஹாஸ் எமர்ஜ்ட் ஆஸ் த மோஸ்ட் டைனமிக் செக்டார் ஆஃப் த வேர்ல்ட் எக்கானமி, கான்ட்ரிபியூட்டிங் ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் வேர்ல்ட் க்ராஸ் வேல்யூ ஆடட், ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட் எம்ப்ளாய்மெண்ட், 1/5 ஆஃப் குளோபல் ட்ரேட் அண்ட் மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ். ஸோ சர்வீஸ் செக்டார் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா, இட் ஹாஸ் எமர்ஜ்டு மோஸ்ட் டைனமிக் செக்டார். டைனமிக்னால் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, கண்ட்ரியில் என்னோடய என்விரான்மெண்ட்டில் எனக்கு என்னென்ன நடக்குமோ அதை சார்ந்து நான் என்னோடய மாற்றங்கள் செய்வேன், அதுதான் டைனமிக் செக்டார். ஸோ இப்போது நார்மலாக ஒரு ஃபாலன் ப்ரைஸ் நடக்குதுன்னா அதை சார்ந்து நான் சுச்சுவேஷன்ஸை மாற்றணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சர்வீசஸ்ங்கிறது எப்படின்னா, எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அதை வந்து டிபெண்ட் பண்ணி மாற்றங்கள் கொண்டு வர்றது தான் சர்வீஸ் செக்டார்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப எக்கானமிக்கு என்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா, 1/3 ஆஃப் வேர்ல்ட் க்ராஸ் வேல்யூ ஆடட். ஸோ நார்மலாக வேர்ல்டு மொத்தமாக நம்ம கண்ட்ரிலேருந்து என்ன ஒரு வேல்யூ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் செக்டார்ஸ் ஹாஸ் ஆடட் த வேல்யூ. நெக்ஸ்ட், ஆஃப் ஆஃப் த வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் செக்டார்ஸில் இருந்திருக்கு. கண்டிப்பாக சர்வீஸ் செக்டார்ஸில் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நிறைய நம்ம இனிமேல் கற்றுப்போம். அண்ட் 1/5 ஆஃப் த குளோபல் ட்ரேட், குளோபலி நம்ம பண்ணுற ட்ரேட் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் மோர் தேன் ஆஃப் ஆஃப் த வேர்ல்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ். நார்மலாக வேறு கண்ட்ரிக்கு போய் நம்ம டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி, ஆர் எல்ஸ் அந்த கம்பெனி இந்தியாவில் இருக்க கம்பெனிக்கு நம்ம ஃபாரின்லேருந்து ஒருத்தங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் இட் ஹாஸ் ஹெல்ப்டு. ஸோ இந்தியாஸோட எக்கனாமிக் க்ரோத்க்கு ரொம்ப நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு, அண்ட் பட்ஜெட் எஸ்டிமேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் சர்வீஸ். சர்வீஸ் பற்றி ஏன் சர்வீஸ் தேவை அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேங்கிங் சர்வீஸ் தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த சாப்டரில். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். பேங்கிங் சர்வீஸ் இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இன் அ கண்ட்ரி. நர்வ் சென்டர் அப்படின்னா என்னென்னா, முதுகு எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, ஆர் எல்ஸ் முக்கியமான நரம்பு. நர்வ் சென்டர், நம்மளோட பாடிக்கு நம்மளுக்கு நர்வ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் பேங்கிங் சர்வீஸுங்கிறது நம்மளோட கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரிக்கும் காமர்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் பை ப்ரொவைடிங் த மனி ரெக்வயர்ட் ஃபார் தேர் ரெகுலர் ஃபங்க்ஷனிங் அண்ட் டெவலப்மெண்ட். நார்மலாக பேங்க் இல்லாமல் போயிருந்தால் நிறைய நார்மல் பர்சன்ஸ் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள தான் நிறைய ஆயிருப்பாங்க, அதனால் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கும். ஸோ நிறைய பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களாக இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸாகவும் இருக்குது, யாரும் ஏமாறாமல் இருக்காங்க. ஸோ த வேர்ட் பேங்க் நார்மலி ரெஃபர்ஸ் டு கமர்ஷியல் பேங்க். நார்மலாக பேங்க் அப்படிங்கிறது என்னென்னா கமர்ஷியல் பேங்க் தான். தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் ரெண்டரிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். நிறைய பேங்க்ஸ் இருக்குது, ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ சென்ட்ரல் பேங்க் இஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. So every nation has one central bank. So ella nation ku or central bank irukku. It is owned by the government of the country. So ipo adutha or point neenga kattikittinga, ella nation ku or central bank irukku and andha central bank yaar own pannirukanga na government. So andha country oda government na adha vandu own pannirupanga. The control over the entire banking system, ஒரு கண்ட்ரியில் இருக்கிற என்டையர் பேங்கிங் சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க், அப்பெக்ஸ் பேங்க். அப்பெக்ஸ் பேங்க்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா.
I'm sorry, I'm adding the word India because it is the most commonly used. So, a central bank is set up as an autonomous or quasi-autonomous body. So, autonomous body, like they have their own decision-making power. Stability and growth of country's economy are the main goals of central bank. So, in India, the Reserve Bank of India is the central bank. So, India's RBI da central bank, we already paathirukom. So, the historical development of the banks in India. So, first, where the bank under the word one, the bank first irundhirukku namba country la appdin paakaporum. So, first one, Bank of Hindustan was the first bank in India established in 1770 and was closed in 1932. So, இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேங்க் வந்து என்னென்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஸோ விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேங்க் தட் இஸ் ஓப்பன்ட் இன் இந்தியா தட் இஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா அண்ட் க்ளோஸ்ட் இன் இந்தியான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வாஸ் த பேங்க் பிகாஸ் 1770 இட் ஹாஸ் ஸ்டார்டட் அண்ட் 1932 இட் ஹாஸ் க்ளோஸ்ட். அடுத்து ஸோ வி ஹாவ் banking in ancient India, so adiyum paakalam, we'll finish off this points. Second one, the General Bank of India was established in 1786 and was also liquidated in 1791. So next one, the Bank of Hindustan kaduthu General Bank of India nu open panirunanga, established panadhu 1786 la and liquidated na க்ளோஸ்டுங்கிறது பேங்கை மொத்தமாக மூடிட்டாங்க. லிக்விடேட்னா அங்கே அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாம் வேறொருத்தவங்களுக்கு விற்றுட்டு அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஜென்ரல் பேங்கை வந்து விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேங்க் விச் வாஸ் லிக்விடேட்டட் அப்படின்ற கொஷின் கேட்டாலும் ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் நீங்கள் எழுதணும். ஸோ 1786 ஓபன் பண்ணி 1791 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், பேங்க் ஆஃப் கல்கத்தா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1806. It was renamed as the Bank of Bengal in 1809. So first, joint stock. Joint stock na either it can be private or it can be public. So Bank of Calcutta 1806 la kondu vandanga, but 1809 la the Bank of Bengal la maatitaanga. Adutha Bank of Bombay is in 1840 and Bank of Madras in 1843 were established. So Bank of Bombay 1840 la, Bank of Madras 1843 la establish pannirukanga. These banks are called presidential banks. So Bombay and Madras both are the main city. So we all know that Chennai and Bombay is the main city in India, and in the main city la banks open பண்ணதுனால இந்த பிரசிடென்ஷியல் சிட்டி லைக் பெங்கால் பாம்பே மெட்ராஸ் அப்படிங்கிறதுனால இதை பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு கேட்கப்படலாம், அவர் பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ 1881 விட்னஸ் த பேங்க் ஆஃப் அவுத் பேங்க் விச் வாஸ் லேட்டர் நேம்டு இன்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இன் 1894. ஃபஸ்ட் அவுத் பேங்க் அப்படின்னு வந்திருந்தது 1881ல், அகெயின் 1894ல பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். இட்ஸ் ஸ்டில் தேர், வி நோ தட் பிஎன்பி பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. ஸோ தீஸ் பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் வேர் amalgamated into the Imperial Bank of India on 27 January 1921. So amalgamation அப்படின்னா என்னென்னா இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அந்த மூணு பேங்க்கும் அண்ட் இம்பீரியல் பேங்க் அவங்களுக்கு கூட ஜாயின் பண்ணி நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஷேர்ஸ் அவங்களோட அசெட்ஸ் எல்லாமே ஒன்று கூடிட்டு அமால்கமேஷன்னா தே ஹவ் ஜாயின்ட் தே ஹவ் ஒன்று சேர்ந்துட்டு 27 ஜான்வரியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் இட் கன்ஃபைன்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் டு த அர்பன் செக்டார் அண்ட் ரூரல் செக்டர் வாஸ் கம்ப்ளீட்லி நெக்லெக்டட் இன் தோஸ் டேஸ். ஸோ இவங்க வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸை வந்து கரெக்டாக அர்பன் செக்டார் ரூரல் செக்டார்னு வந்து கம்ப்ளீட்லி நெக்லெக்ட் பண்ணிவிட்டு so therefore after independence an act was passed act vandu pass pannirukanga enna parliament to take over the imperial bank so government e vandu imperial bank eduthu nadathanum abindrathu
July 1, 1995 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆக்ட் பாஸ் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இம்பீரியல் பேங்க்கை வந்து பார்லிமெண்ட் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி July 1, 1995 கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் எழுதணும். ஸோ இதுதான் ஸ்டாம்ப் ஆஃப் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது இப்போ இந்த எக்ஸாமில் கேட்கலனாலும் வி ஹாவ் டு நோ த காமன் பேசிக் திங் தட் இது எந்த ஒரு எக்ஸாம்லேயும் கேட்கலாம், டுவெல்த் போனாலும் கேட்கலாம், ஆஃப்டர் யூஜி நீங்கள் பிஜி பண்ணுறீங்க சிஏ பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல். ஸோ அடுத்து வி ஹாவ் திஸ் ஒன் அண்ட் பேங்கிங் டெஃபினிஷன். ஃபஸ்ட் பேங்கிங் டெஃபினிஷன் பார்த்துடலாம். So according to Banking Regulation Act 1949, so Banking Regulation Act 1949 கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். So Banking Regulation Act 1949 ஓட டெஃபினிஷன் தான் த்ரூ அவுட் யுவர் கெரியர் இட் வில் ஹெல்ப். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கனாலும் இந்த கொஷின் கேட்பாங்க, எந்த ஒரு என்ன சார்ந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த கொஷின் கேட்பாங்க. So banking means the accepting for the purpose of lending or investment of deposits of money from the public, repayable on demand or otherwise and withdrawable by check, draft, pay order or otherwise. So இது வந்து நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது புரியாது, பட் பொறுமையாக நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பேங்க் நார்மலாக பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம போய் டெபாசிட் பண்ணுவோம், உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் போயிட்டு வி வில் பி டெபாசிட்டிங். நம்மளுக்கு வரக்கூடிய பணங்கள், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு அசட்லேருந்து பணம் வந்திருக்கு, ஆர்எல்ஸ் நம்மளுக்கு நமக்கு வரக்கூடிய அந்த சேலரி, பேரண்ட்ஸ்க்கு வரக்கூடிய சேலரி எல்லாம் பேங்க்கில் தான் இருக்கும். ஸோ அதில் இன்கேஸ் ஏதாவது கேஷ் இருக்குது நம்மக்கிட்ட, கேஷாக நம்மளுக்கு வந்தது பேங்க்கில் போடணுன்னா அது டெபாசிட். கேஷை நீங்கள் போய் போடுறீங்கன்னா அது டெபாசிட். ஸோ அந்த டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க? எப்போயாச்சும் நான் கேட்டேன், யாராச்சும் நான் கேட்கலனாலும் அதர் பர்சன் லோனாக கேட்கும்போது லெண்டிங், ஸோ லெண்டிங்காகவும் இல்லைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த நம்ம பண்ண டெபாசிட்டை அவங்க வேறு ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அதிலிருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பேங்கிங் நடக்குது. அண்ட் இது எதுக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறோம்? எப்போயாச்சும் நம்ம திரும்ப கேட்கும்போது, ஸோ வித்ட்ராயலுக்காகவும் இல்லை எனக்கு இப்போ இந்த பணம் தேவை, ஆர் செக்குக்காகவும், ஆர் பே ஆர்டர் எனக்கு இவங்களுக்கு பே பண்ணிவிடுங்கன்னு நம்ம சொல்கிறதுனாலும், ஆர் எல்ஸ் எதுக்காகவும். ஸோ பேங்க்குன்றது என்னது? அக்செப்டிங் த டெபாசிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் த லோன். இந்த லைன் இஸ் த பேசிக் லைன், அக்செப்டிங் த டெபாசிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் லோன்ஸ் டு த பப்ளிக், தட்ஸ் இட். ஆர் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ் வித்ட்ராயபிள் பை செக். ஸோ எனக்கு செக்காக வேணும், நான் செக் எழுதி கொடுக்க போகிறேனாலும் செக்காக பண்ணலாம். ஸோ டிராஃப்ட் வேணும், ஆர் பே ஆர்டர், ஆர் அதர்வைஸ் எதுக்குனாலும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டோட டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்படியே தான் எழுதி ஆகணும். ஸோ வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் கொண்டு வரக்கூடாது. மீனிங்னு கேட்டால் மட்டும் நான் சொன்ன மாதிரி பேங்கிங் மீன்ஸ் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் லோன்ஸ் டு த பப்ளிக், தட்ஸ் இட். Accepting deposits from the public for the purpose of lending loans to the public. That's it. இது எழுதுனா போதும். மீனிங் கேட்டால் நான் சொன்ன லைன் எழுதுனா போதும், பட் டெஃபினேஷன் திஸ் இஸ் மஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட எல்லா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து we have types of bank கற்றுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டெஃபினேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் பற்றி கற்றுப்போம், ஆர்பிஐ எப்படி வந்ததுன்னு கற்றுப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.